எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோஹோல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, என்ன மாதிரியான ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல என்ன மாதிரியான குவெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறதான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கடுத்து வரக்கூடிய ஃபர்தர் மோர் வீடியோஸ்லயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல என்னென்ன மாதிரியான குவெஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற ஒரு சின்ன ஒரு சாம்பிள் குவெஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். சோ ஃபர்ஸ்ட் ஜோஹோட சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஜோஹோ அப்படிங்கிற அந்த ஜோஹோ கார்பரேஷனை பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாத்துக்கலாம். இந்த இயர் 1996 வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியா வந்து இருக்காங்க. சோ அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ் என்னதுன்னா, எஸ்ஏஎஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்றாங்க, விச் மீன்ஸ் சாஃப்ட்வேர் சர்வீஸா ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் தென் தே ஆர் அ ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, அரௌண்ட் 40+ ப்ராடக்ட்ஸ் அண்ட் 1000+ எக்ஸ்டென்ஷன், 16+ மில்லியன் யூசர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ க்ரோ ஆகிட்டே போறாங்க. சோ ஒரு 1996 ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிச்சு இன்னைக்கு 2023 வந்து ஒரு பெரிய மல்டிநேஷனல் லெவல் கம்பெனியா அவங்க இருக்காங்க. சோ இதுல இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் அப்படின்னு இதுல நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து இப்ப ரீசெண்டா வேகன்சி போட்டு இன்டர்வியூ காலிங் வந்து நடந்திருக்கும். இன்டர்வியூக்கு வந்து கால் லெட்டர்ஸ் எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணிருப்பாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்காக கால் பண்ணிருப்பாங்க. சோ அதுல இன்டர்வியூ ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 5 ரவுண்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் பேசிக் ப்ரோக்ராமிங், அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங், டெக்னிக்கல் ஹெச்ஆர், ஜென்ரல் ஹெச்ஆர். இதுதான் பேசிக்லா, மேபி இந்த 5 ரவுண்டு தான் இருக்கும். இதை விட கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், இருந்தாலும் இருக்கலாம். சோ பட் இது வந்து ஒரு மேபி பொதுவா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஜோஹோல வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது ஒரு 5 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட், பேசிக் ப்ரோக்ராமிங் லெவல் இருக்கும், அப்புறம் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் லெவல், டெக்னிக்கல் ஹெச்ஆர் அண்ட் தென் ஜென்ரல் ஹெச்ஆர் வச்சு இது பண்ணுவாங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பத்தி இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட். சோ ரிட்டன் டெஸ்ட்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, எப்பயும் போல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இதுல அப்படி கிடையாது. ஜோஹோல எப்பயுமே வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் இருக்கும், அத போக சி ப்ரோக்ராமிங் ஆப்டிடியூட் அதாவது டெக்னிக்கல் ஆப்டிடியூடும் இருக்கும். இதுல வந்து சி ப்ரோக்ராமிங் மெயின்லி கேட்பாங்க. சோ அப்ப அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ பொதுவா வந்து மேபி 90 மினிட்ஸ் டியூரேஷனுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி அங்க ஒரு சில கொஸ்டினுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொஸ்டின் பாசிபிலிட்டிஸும் அங்க இருக்கும். சோ இப்ப ஜென்ரல் ஆப்டிடியூட் வந்து ஒரு மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டியில இருக்கும், 10-20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி சி ப்ரோக்ராமிங் ஆப்டிடியூட் வந்து 10-25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சோ இது வந்து கண்டிப்பான முறை டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஹையா தான் இருக்கும். சோ டெக்னிக்கல் ஆப்டிடியூட் பிகாஸ் அவங்க எடுக்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல், வெறும் ஜென்ரல் ஆப்டிடியூட மட்டும் அவங்க வச்சு நம்மள நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண விட மாட்டாங்க. ப்ரோக்ராமிங் ஆப்டிடியூடுமே வச்சுதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்ப ஜென்ரல் ஆப்டிடியூட்ல நம்ம என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஜென்ரல் ஆப்டிடியூட்ல நம்ம டைம் அண்ட் ஒர்க், அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், பெர்சன்டேஜ் கால்குலேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இந்த மாதிரியான இந்த சம்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும், நம்ம அந்த பர்டிகுலர் ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின் வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஏன்னா மோர் ஓவர் அவங்களோட கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து தான், இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆப்டிடியூட் கொஸ்டின், டெக்னிக்கல் ஆப்டிடியூட், சி ப்ரோக்ராமிங் ஆப்டிடியூட்ல பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம பார்த்தா இதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, லூப்பிங் கான்செப்ட், ஃபார் லூப், வைல் லூப், அதுக்கப்புறம் டூ வைல், இந்த லூப்பிங் கான்செப்ட்லயே நெஸ்டட் லூப்பிங், ஃபார் லூப்லாம் வந்து இன்னொரு லூப் வச்சு போட்டா எப்படி இருக்கும், மோர் தென் ஒன் லூப்ஸ், ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் வச்சு போட்டா என்ன மாதிரி இருக்கும், இந்த நெஸ்டட் ஃபார் லூப், லூப்பிங்கோட ப்ராசஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் ஃபங்க்ஷன்ல, ஃபங்க்ஷனோட ப்ராசஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதுல ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து நல்லா அதோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ஃப்ளோ சார்ட் அப்படிங்கறது, ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு டெம்பரரியா கொடுத்துருக்கு, பட் ஆனா வந்து ஃப்ளோ சார்ட் கண்டிப்பா இருக்குமான்றது சொல்ல முடியாது. பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாயிண்டர்ஸ்ல வந்து பாயிண்டரை வந்து நீங்க இன்க்ரிமெண்ட் பண்ணா என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் பண்ணா என்ன ஆகும், இங்க நான் தனியா வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆனா இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாயிண்டர்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. சோ பாயிண்டர்ல அட்ரஸ் ஆம்பர்சண்ட இன்க்ரிமெண்ட் பண்ண என்ன ஆகும், ஸ்டார் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ண என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் அரேஸ் கான்செப்ட், அரேஸ்ல வந்து ஸ்ட்ரிங் வச்சு அரே ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ப்ராசஸ் பண்றத விட ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வச்சு, ஸ்ட்ரிங் வேல்யூவை கீ வேல்யூவா வச்சு ப்ராசஸ் பண்றப்ப அதனுடைய வேல்யூஸ் வந்து எப்படி வரும், ஜென்ரேட் ஆகும், இந்த அரேஸ்ல வந்து இதை கேட்டிருப்பாங்க. சோ அப்ப அரேஸ் எப்படி ப்ராசஸ் ஆகுது, கேரக்டர் அரே தனியா எப்படி ப்ராசஸ் ஆகுது, இந்த மெயின்லி வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் வந்து பாயிண்டர்லயும் கேரக்டர் அரேஸ்லயுமே வந்து அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப இன்க்ரிமெண்ட் பண்ணா எப்படி வருது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க, இப்ப ஏ ஈக்குவல் டு நமக்கு 5 கொடுத்துருவாங்க, வேல்யூ வந்து ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்துருவாங்க. ஆனா பிரிண்ட் எஃப்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, 4 வாட்டி பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, 4 வேல்யூ ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பிளஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க, அடுத்து பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவாங்க,
சோ அடுத்து மைனஸ் மைனஸ் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவாங்க. சோ அப்ப ஏங்கிற வேல்யூ அஞ்சுன்னு வச்சுட்டு ஒரே பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மூணு இப்படி பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு அவுட்புட் என்ன இப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. சோ பேசிக் லெவல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சோ அப்ப இதுக்கு வந்து நம்ம ப்ரீ இன்கிரிமெண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட் எப்படி ப்ராசஸ் ஆகுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால அதை கரெக்டா பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது ஃபைவ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இங்க ஃபைவ்னு பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் இன்கிரிமெண்ட் ஆகும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் இதுல வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபைவ்னு வரும். அடுத்து ஃபைவ் பிளஸ் இன்கிரிமெண்ட் ஆயிரும் சிக்ஸ்ன்னு ஆயிரும். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்கிரிமெண்ட் இருக்கு. சோ செவன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ செவன் பிரிண்ட் ஆகும். இதுதான் ப்ராசஸிங், இதுதான் ஒர்க்கிங். இந்த ப்ரீ இன்கிரிமெண்ட்னா என்ன, போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸிங். இந்த மாதிரி நீங்க லூப்பிங், ரெக்ரஷன் கான்செப்ட், அரேஸ் கான்செப்ட்ல, பாயிண்டர்ஸ் கான்செப்ட்லாம் வந்து ஒரு அட்ரஸ் வேல்யூ இருக்குன்னா எப்படி வருது, அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி எடுத்துட்டு வருது, அதுல இருக்கக்கூடிய அட்ரஸ் இன்கிரிமெண்ட் பண்ணா அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, இந்த விஷயங்களை நம்ம பார்த்தாலே டெக்னிக்கல் ஆப்டிடியூட கிளியர் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இதுதான் அவங்க கேட்கக்கூடியது. மெயினா மேஜரா இதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட்ல இதை பார்த்துட்டா கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் ஆப்டிடியூட்ல இதை பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ணி செகண்ட் லெவலுக்கு போயிடலாம். ஸோ செகண்ட் லெவல் பேசிக் ப்ரோக்ராமிங்ல என்ன இருக்கும், என்ன மாதிரியான கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றேன். இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.